ఫ్రంట్లో వస్తాను ఫ్రంట్లో వస్తాను. బ్యాక్ టాప్లో ఒక ఫోటో వస్తుంది. ஒற்றைப்பனை மரம் புதியவன் ராசையாட இயக்கத்தில் நானும் அதில் ஒரு கதாபாத்திரம் செய்திருக்கிறேன். அது வந்து ஒரு வலிமிகுந்த ஒரு போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டத்தில் பங்கு பற்றின ஒரு பெண்ணிட கேரக்டர். ஸோ அது வந்து உண்மையாகவே ஒரு வாழ்ந்த இந்த வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் போராளி ஒரு ஆளுட ஒரு கேரக்டர் தான் நான் செய்திருக்கிறேன். உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு கேஸ்டிங் கால் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ற படங்களை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன். நான் இயக்குனருக்கு, அவர் லண்டனில் இருந்தவர். அப்போ நான் உண்மையாகவே நினைக்கல இந்த சந்தர்ப்பத்தை வந்து அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருந்தேன். நான் அதுக்கு பிறகுதான் இந்த கதை இவ்வளவு ஒரு முக்கியமான கதை என்றது வந்து எனக்கே தெரிய வந்தது. அவர் கதை சொல்லும்போது ஒருவித ஒரு ஒரு பயமாகவும் இருந்தது. எப்படி நாங்கள் இந்த படத்தை செய்ய போகிறோம்? ஒரு சினிமான்றது எப்பயுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ தவண்டு கொண்டு இருக்கிறோம் என்று தான் சொல்லணும். இங்கே ஒரு பெரிய சினிமா, பல கோடிகள் ஏர்ன் பண்ணுற ஒரு சினிமா இருக்குது. எங்களுக்கு வந்து 30 வருட போரோட வந்து எங்களோட என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது எங்களுக்கு இல்லாமல் போயிட்டுது. அப்போ ஒரு தவழுற ஸ்டேஜில் நாங்கள் இருந்து கொண்டு எப்படி இப்படியான ஒரு கேரக்டர் என்னால் நடிக்க முடியும்? நான் எங்கேயுமே ஆக்டிங்குக்கு ட்ரைனிங் எடுத்ததில்லை, அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எப்படி நான் செய்வேன் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நான் செய்திருக்கிற விஷயங்கள், நடிச்சிருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு, சரி ஓகே இது இப்படித்தான் நடிப்புன்றது இருக்கும் அப்படின்றத வச்சுக்கொண்டு நான் இந்த படத்தில் நடித்தேன். ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது நடிப்புன்றது நடிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டு. அது எங்களோட வாழ்வியலோட ஒட்டி இருந்த ஒரு விஷயமா இருந்ததுனால எனக்கு நடிக்க வேண்டிய தேவையே இருக்குல்ல. ஒரு சீனை சொல்லும்போது அதுக்கான எமோஷன் தானாகவே வந்துடுது. ஏன்னா நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம், அதுக்குள்ளால் போயிருக்கிறோம், அதுக்குள்ளே இருந்த நிறைய பேரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதனால் அது வந்து ஒரு ஒரு நடிக்க கஷ்டமான விஷயமா இருக்கில்ல, ஆனால் வலியாக இருந்திருக்கு. நடிக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சீன் நடிக்கும்போதும் அதுக்கு பிறகு அதிலிருந்து வெளியில் வர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்திருக்கு. இந்த படம் வந்து அங்கே நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து தான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது இங்கே உள்ள நடிகை பண்ணால் அங்கேருந்து எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் அங்கே உள்ள அவங்க மறுபடியும் திரும்ப நீங்கள் அந்த நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்றப்போ இந்த பெண் இந்த விஷயத்தை பேசினாங்க. எதிர்ப்பு எப்படி சம்மதிச்சீங்க? இப்போ இந்த யுத்தத்துக்காக ஒரு ஒரு தந்த உரிமைக்காக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையை இல்லாமாக்கி இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல இருந்து, கல்வியில இருந்து, அங்கவீனர்களா போனவங்கள்ல இருந்து, ஒரு சமூகத்துக்குள்ள இத்தனை வலிகளோட மனிதர்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பெருசா ஒரு வலி வந்துட போகுது அப்படி என்ற ஒரு இதுதான். உண்மையாகவே அங்கே இருந்து அதை செய்யும் போது நிறைய பேர் என்னிட சொல்லியிருந்தாங்க, நம்ம இந்த கேரக்டரை நீங்கள் செய்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அப்போ இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்றது வேற, நாங்கள் இதை படத்தை எடுக்கிற டைமில் இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ன்றது முற்றுமுழுதாக வேற. ஸோ அதுக்குள்ள அதை தாண்டி இப்போ சென்சரில் படம் வருதுன்னு சொன்னால் கூட படத்துல சென்சர்ல இதை கட் பண்ணுங்க அப்படின்னு தானே எல்லா நாட்டிலையும் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து முதலாவது இன்குவாரிக்கு தான் கூட்டி போவாங்க. அதுக்கு பிறகு அதை இன்குவாரி தான், ஏன் இப்படி ஒரு படம் செய்தீங்க, ஏன் இப்படிதான் அப்படியான விஷயங்களை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அப்படி இருந்தும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கான தைரியம் வந்து உண்மையாவே எனக்கு தெரியல. இந்த மக்களுக்காக என்னால செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஸோ அது ஒரு கடமையா நான் பாக்குறேன். அதனால நான் இதை செய்திருக்கேன். படம் ஆரம்பிக்கும் போது பயத்தோடு பண்ணுங்க, இப்போ அந்த படம் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணேன்னு பெருமையோட பண்ணிக்கிறீங்க. அது ரெண்டு பங்கு எது இப்போ இதை சந்தோஷம் இப்பயும் நீங்க பயம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க?
இருக்கும்போது இந்த களம் வேற, இப்போ வெளியில் சாகும்போது களம் மாறி இருக்கு. ஆமா, களம் மாறி இருக்குது. ஆனா இப்ப இப்ப களம் மாறி இருக்கிறதுன்றது வந்து இப்ப பயம் இல்லாம போனது அப்படி என்ற பயம்ன்றது வந்து நான் என்ன சொல்றேன்னுடா, அதுக்கு பிறகு வரப்போற விஷயங்கள் சம்பந்தமான ஒரு இதுதானே தவிர அதுக்கு பயந்துட்டு எதையுமே செய்யாம இருக்க போறது இல்லை. ஒரு சின்ன ஒரு தயக்கம் உண்டு இருக்கும், ஆனா அது அதை எப்படி அதுல இருந்து வெளியில வரணும்ன்றது தானே நாங்க பார்ப்போம். எப்பயுமே ஒரு படைப்பாளியா எல்லாத்துலயுமே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு அரசியலை பேசும்போதோ ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போதோ. அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்த பயம்ன்றது வந்து மற்ற விஷயங்களை தாண்டி அரசியல் சார்ந்த அந்த அந்த விஷயங்களை தாண்டி ஒரு கதையை வந்து கொண்டு போற அளவுக்கான கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கா அப்படி என்ற ஒரு டவுட் உண்டு. எல்லாருக்குமே வரும் தானே ஒரு செல்ஃப் டவுட் உண்டு. ஸோ அதுதான் எனக்கு முக்கியமா இருந்தது. ஏண்டா இது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேரக்டர், வாழ்ந்த உண்மையா வாழ்ந்த ஒரு கேரக்டர் இல்லையா? அப்ப ஒரு உண்மை சம்பவங்கள தொகுப்பா இருக்கும்போது அதை எப்படி நாம ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறோம் என்ற ஒரு ஒரு பயம் தான் ரொம்பவே இருந்தது. நிஜத்துல போராடினாலும் திரையில போராடி இருக்கேன், இதுக்காக நான் உண்மையாவே பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆமா, நிச்சயமா. இப்ப நிஜத்துல போராடலண்டா ஆயுதம் தூக்கினா தான் போராட்டம் பண்ணல தானே ஒரு சோ எல்லாருமே ஈழத்துல வாழ்ந்து எல்லாருமே போராடிதான் இருக்கிறோம். எங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்துதான் இருக்கிறோம். அதுக்காக எங்களோட குடும்பங்கள்ல நிறைய பேரை இழந்துதான் இருக்கிறோம். சோ என் குடும்பத்துல இருந்து என் அப்பால இருந்து ஒரு 10 பேருக்கு மேல இந்த யுத்தம் காவு கொண்டு இருக்குது. என் குடும்பத்துல நிறைய பேர் பங்களிப்பாளர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஈழத்துல இருந்து எல்லாருமே வந்து ஒரு உரிமைக்காக குரல் கொடுத்தாக்கள் தான். அப்ப அப்பையும் அது போராட்டமா தான் இருந்தது. ஒரு படைப்பாளியா வந்த பிறகு அது இன்னும் பெரிய போராட்டமா தான் இருக்கு. ஆமா, இங்க சீமான் பாத்தீங்கன்னா ஈழத்தை பத்தியும் அவங்க ஈழத்தை பத்தி பேசிதான் இருக்காரு. அவரோட குரல் அங்க கேக்குதா இல்ல பேசுறது கரெக்டா? சீமான் சார் பேசுற விஷயங்களை உலகமே பார்த்து கொண்டுதான் இருக்குது, கேட்டுக்கொண்டுதான் இருக்குது. இப்ப இதுல வந்து அவங்க சரியா பேசுறாங்களா இல்லையாண்டு நான் எப்படி சொல்லலும். நிறைய விஷயங்கள் அவங்க எங்களுக்காக பேசுறாங்க, மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே மக்களுக்காக பேசுறது, மக்களுக்காக பண்றது தான் அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க செய்யற சந்தர்ப்பங்களையும் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். எனக்கு அதை உண்மையாவே அது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா, அதை பற்றின ஒரு கருத்து நான் சொல்ல விரும்பலை. அது எனக்கு தெரியலை, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனா சீமான் சார் பேசுறத நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு அது வருது, நாங்க பாக்குறோம். அவங்க சொல்ற விஷயங்கள்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதுகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவர் போராடுறது வந்து உங்களை முன்னிறுத்தி உங்களை வச்சு உங்களாலதான் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றத புரிய வந்து அவர் கொடிக்க வச்சு அவர் அப்படிதான் போராடிட்டு இருக்கிறார். போராடும் போது அவரோட போராட்டம் நேத்து கூட பாத்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்கே தவிர இது வரைக்கும் அவர் ஈழத்துல வந்து எதுவும் பேசலாமன்னு தெரியல. உண்மையாவே வந்து பேசி இப்ப எங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்து நிறையவே இருக்குது. ஈழத்துல இருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்ப வந்து எங்களுக்கான உரிமைகள் தானே எங்களுக்கு எப்பயுமே இருந்த பிரச்சனை. ஈழத்துல நிம்மதியா ஒரு ஒரு பொட்டு வச்சுட்டு நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய காலங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்ச காலம்தான் எங்களால் அப்படி இருக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு முதல்ல நாங்க தமிழ்ன்றதையே மறைச்சிட்டு போக வேண்டிய ஒளிச்சு ஓட வேண்டிய காலங்கள் தானே எங்களை சுத்தி இருந்திருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் வந்து அது அதுக்கான பொலிட்டிக்கலி தான் நாங்க எல்லாத்தையுமே மூவ் பண்ணணும் இல்லையா? ஒன்றை செய்யறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மூவ், அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் எங்களுக்கு இருக்கணும் எப்பயுமே. அத நாங்க தான் செய்யணும், எங்கட மக்கள் தான் செய்யணும், நாங்க தான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்காக குரல் கொடுக்கலாம், தமிழகம் எங்களுக்காக எப்பயுமே குரல் கொடுத்துருக்குது இல்லையா? எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே அவங்க எங்களுக்காக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுக்காக கதைச்சிருக்கிறாங்க. ஸோ இனியும் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான வேலைகளை நாங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் சார் பற்றி என்ன கேட்டுட்டு இருந்தேன். அதை வச்சுதான் அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக கேட்கிறேன், ஒருத்தரோட கஷ்டத்தை வச்சு நம்ம வாழக்கூடாது, வாழ்ந்துட்டு இருக்காரு.
இல்ல உண்மையா அதை பற்றின உண்மையா இது ஒற்றப்பெணம் சம்பந்தப்பட்டது தானே. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்டா, யாரும் குரல் கொடுக்க வேணாம்னு நாங்க சொல்ல முடியாது, குரல் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நிச்சயமா எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக இந்த உலகமே குரல் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த குரலால ஒரு புதியாவது உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு? உண்மையாவே இதுவரைக்குமே ஈழப்போர் எதுக்காக முன்னெடுக்கப்பட்டது என்றதுக்கான எந்த விதத்திலையுமே அதுக்கு பிறகு எதுக்காக முன்னெடுக்கப்பட்டதோ அதுக்கான தீர்வுகளோ விடைகளோ கிடைக்கல இதுவரைக்குமே. அது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது. ஸோ அது யாரு கதைச்சு நடக்கும் அப்படின்றதில்லை. மக்கள்ட மக்கள் தீர்மானித்து ஒரு புதிய அரசாங்கத்தை இப்போ வந்து இலங்கையில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றிருக்குது. ஸோ அவங்க இப்போ நாங்கள் ஃபைட் பண்ணி தான் அது எல்லாத்தையும் வெல்லணும், ஒன்றொண்டா ஒன்றொண்டா. ஆனால் அதுக்கான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.